நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர ஜெமிலி ஃபைண்டி பிள்ளை சனி சனிப்பயிற்சி பலன் ஜாக்பாட் மற்றும் ராஜயோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி திருக்கணித முறைப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசி இடப்பயிற்சி ஆகிறார் சனி பகவான் அவருடைய மற்றொரு வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலம் பெறுகிறாருங்க ஜோதிடத்தின் பார்வையில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடப்பெயர்ச்சி அடைவார் பனிரெண்டு ராசிகளையும் கடக்க முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி காலத்தில் தங்கள் ராசியின் பலன்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்கிறார்கள் அது ஏன் என்றால் அந்த அளவிற்கு சனி பகவானுடைய கணிப்பு மிகவும் துல்லியமானதுங்க நீதிமான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் இவர் ஒருவரே அவரவர் செய்யும் நல்வினை தீவினை தவறுகள் என்பதை வந்து கர்மவினையின் மூலமாக பலனை வந்து நிச்சயமாக அளிப்பார் சனி பகவான் ஒரு குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கும் சிதைந்து போவதற்கும் சனி பகவானுடைய ஏழரை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்பை அளிப்பாருங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் உங்களை பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க வைப்பாருங்க சனீஸ்வர பகவான் கெடுபலன் ஏற்படாமல் இருக்க நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுவரை பத்தாம் இடமான ஸ்தானத்தில் அமர்ந்து வந்த சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருந்ததால் சின்னஞ்சிறிய தவறுகள் வேலையில் மற்றும் தொழிலில் ஏற்பட்டன வருமான தடை லாபம் குறைவு கடன் பிரச்சனைகள் இதனால் குடும்பத்தில் வந்து சலசலப்பு ஏற்பட்டதுங்க விரோதங்கள் நண்பர்களிடையே அதிகரித்ததுங்க தற்போது சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வரவுள்ளார் மிகவும் நன்மையான இடம் சனி பகவானுக்குங்க அது உகந்த இடம் பதினொன்றாம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைகள் நிறைவேறுதல் இரண்டாவது வாழ்க்கை உற்சாகம் உடல் திறன் குறிக்கோளை வந்து நிறைவேற்றிக் கொள்வது சுலப வெற்றி மகிழ்ச்சி அதிக லாபம் பணம் வந்து தானாக சம்பாதிப்பது முழு அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவது எளிதில் திருப்தி அடைதல் உச்சநிலை கல்வி விசுவாசம் சங்கம் கூட்டம் சட்டமன்றம் நகராட்சி உடலில் முழங்கால் வைட்டமின்கள் என்பன அனைத்துமே இந்த பதினொன்றாம் இடத்தின் செயல்பாடுங்க இதன் வழியே சனி பகவான் நிச்சயம் அதிக நன்மைகளை உங்களுக்கு செய்திடுவார் வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரையில் சனி பகவான் தரும் சுப பலன் வேலை திண்டாட்டம் குறைந்து புதிய சூழ்நிலை உருவாகக்கூடும் கொண்டாட்டத்துடன் பணி நியமனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்க ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் துறைகளில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு அதிக சம்பளத்துடன் வேலை கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் அரசு வேலை முதல் அடிப்படை கூலி வேலையாட்கள் வரையிலும் வருமானம் அனைவருக்கும் உயரக்கூடும் மீடியா துறையில் உள்ளவர்கள் கட்டிட பணியாளர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கி வங்கித் துறையில் உள்ளவர்கள் இன்ஜினியர் பணியாளர்கள் மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்கள் கனரக வாகன ஓட்டுநர்கள் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர ஊழியர்கள் மின் மின்சார தொழில் துறையில் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து நல்லது ஒரு ஏற்றமான காலம் தாங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள் மிக சீரான வளர்ச்சியை பெறுவதற்கு சனி பகவான் உதவி அளிப்பாருங்க தொழில்ஸ்தானத்திற்கு அடுத்த இடமான சனி பகவான் வந்து இந்த பதினொன்றாம் சடத்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் லாபமும் நிதியுதையும் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பண குவியல் வந்து உங்களுக்கு மனநிறைவை நிச்சயமாக அளிக்கக்கூடுங்க கடும் உழைப்பால் சிறு குறு வியாபாரிகள் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எண்ணெய் வியாபாரிகள் பெட்ரோல் டீசல் மற்றும் கட்டுமான பொருட்கள் மூலம் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடியவர் நீங்கள் எனில் மிக சிறந்த பொற்காலம் தாங்க வாகனம் டிராவல் ஏஜென்சியர் உணவு தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான பலன்கள் நிச்சயமாக வரக்கூடும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அபரிவிதமான மகசூல் பெற்று மற்ற மகிழ்ச்சியுடன் அறுவடை சிறப்பாக கூடும் விவசாய கடன் வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆகுங்க லாபம் மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே அளிக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான குடியுரிமை கிடைக்க பெறுவீர்கள் பண மதிப்பீடு அதிகரிக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே இருக்குங்க பதினொன்றில் சனி பகவான் இருந்தாலே நீங்கள் திட்டமிட்டபடி வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீர்கள் யூஎஸ் யூகே மற்றும் துபாய் சிங்கப்பூர் ஏசியா நாடுகளில் வேலை வந்து உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கக்கூடுங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனதற்கு நேரம் கூடவில்லை மற்றும் கிரக அமைப்பும் ஒரு காரணம்தாங்க தாங்க போது லாபஸ்தான சனி பகவான் சாதகமான நிலையில் இருப்பதால் தடைகள் வந்து விலகுங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை அமைய பெறுவீர்கள் மன பந்தலிட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இடம் என்பது இரண்டாவது திருமணத்தை வந்து இரண்டாவது திருமணம் செய்ய காத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் வெகு விமரிசையாக நடந்தேறும் கணவன் மனைவி இடையே சலசலப்பு பிரச்சனைகள் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை நிச்சயமாகவே மேலோங்குங்க எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து எதிர்காலத்தை மனதில் நினைத்துக் கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே எதிரியாக பார்க்கப்பட்டு காதல் உறவுகள் கலக்கம் ஏற்பட்டன கலைந்த மேகங்கள் ஒன்று கூடி தரும் மழைநீர் துளி போல பிரிந்த காதல் நதிகளை இணைக்கும் சங்கமத்தை போல ஒன்று சேரும் மென்மையான காதல் உணர்வுகள் உயிருடன் இணையும் காதலர்கள் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோர்கள் சம்பதம் கிடைக்கப்பெற்று திருமணத்தில் சென்று முடியக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கவனக்குறைவு படிப்பில் வந்து ஏற்படக் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து செயல்பட வேண்டும் எனினும் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மேற்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பீர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முதல்நிலை மாணவராக பாராட்டும் நீங்கள் பெறுவீர்கள் நல்ல மதிப்பெண்களால் நன்மதிப்பு வந்து உங்களுக்கு சபை முன்னே கிடைக்கப் பெறுவீர்கள் விளையாட்டிலும் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் செய்திகள் தாமதமான தற்போது தம்பதியர்களுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரக்கூடும் மழலை செல்வத்தை வந்து பெறுவதற்கு சனி பகவான் உங்களுக்கு முன்னோர்கள் மூலமாக சந்தான பாக்கியத்தை நிச்சயமாக அளிப்பாருங்க வளையகாப்பு சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சமூக அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் லாபத்தில் சனி பகவான் நின்றாலே சொத்து சேர்க்கை அதிகரிக்குங்க பூர்வீக பாட்டன் முன்னோர்களின் சொத்து நிலம் வம்பு வழக்கு அத்தனையுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வரக்கூடுங்க உங்களுக்கான புதிய வீடு நன்கு அமையும் மகிழ்ச்சிகரமான பொருட்சேர்க்கை வாங்கி மகிழ்விங்க உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உறவுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாசப்பிணைப்பு அதிகரிக்க கொடுங்க திடீர் அதிர்ஷ்டத்தால் தங்க நகைகள் உயர்ந்த வாகனம் நினைத்தது அனைத்துமே முடித்து காட்டுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வசதியாகும் நேரமாகவே இருக்கக்கூடும் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சி ஏற்படக்கூடும் ஏற்கனவே இருந்து வந்த மூட்டு வலி வயிற்று வலி நரம்பு உபாதைகள் சரியாக கொடுங்க மருத்துவ உதவி தேவைப்படாமல் உடற்பயிற்சி மூலமாக வைத்தியம் சரியாக கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு கலைத்தாயின் புதல்வெண்ணென பாராட்டும் பட்டமும் பெற்று மகிழ்வீர்கள் புதிய இயக்குநர்களுக்கும் மற்றும் நடிகர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் உழைப்பால் சனி உங்களை மேன்மை அடையச் செய்வார் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றியும் உண்டாகக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவன் சனி பகவான் தாங்க அவர் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருந்தாலே உங்களை பிரபலம் அடைய செய்வார் கௌரவமிக்க பதவிகள் பட்டம் புகழ் அத்தனையுமே தேடி வரக்கூடுங்க புதிய அரசாணை திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் பிறப்பிக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களை காக்கும் கவசம் போல உதவி அளிப்பார் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி நல்ல ஸ்தானத்தில் பலத்துடன் இருந்தாலே மேலும் சில சிறந்த பலனை அவர் உங்களுக்கு அனுபவிக்க தருவாருங்க நீங்கள் செய்யக்கூடாதவை இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரிடமும் அதிக விவாதம் செய்யாதீர்கள் பண விஷயத்தில் கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடும் நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே மனமிட்டு பேசுங்கள் இரவில் பயணத்தை தவிர்த்துக்கொள்ளுங்கள் மொபைல் ஃபோனை வந்து அதிக நேரம் உபயோகிக்க வேண்டாம் பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் மற்றும் கருப்புசாமி ஐயப்பன் நவக்கிரக சனி பகவானை வணங்கி வாருங்கள் நலம் பெறுவீர்கள் ஏழை மக்களுக்கு அன்னதானத்தை சனிக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்